உங்களுடைய ஏஎல்பியில் பல புதுமையான விஷயங்களை சொல்கிறீங்க. இந்த மொபைலில் யாரார் பயன்படுத்தினா அவங்களுக்கு உண்மையிலே என்னென்ன பலன் கிடைக்கும், யாரெல்லாம் பயன்படுத்த தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை மக்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஒரு ராசி சொல்லுங்கள், இல்லை நீங்களே ஒரு மொபைல் சொல்லுங்கள். மேஷ லக்னம். மேஷலக்னம் ஏஎல்பி லக்னம். ஏஎல்பி ஏஎல்பி மேஷ லக்னம். ஏதாச்சும் ஒரு மொபைல் சாம்சங் மொபைலே வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்சங் மொபைல், இப்போ சாம்சங்கிற மொபைலோட ராசி வந்து என்ன ராசி அப்படின்னா மேச ராசி தான். ஓ, அப்போ ஒன்றுலே ஒன்று இருக்குது. இப்போ மேச லக்னம் மேச ராசியாக இருக்குது, ஏஎல்பி லக்னம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. அதனால் பெருசாக எனக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வராது, நான் பயன்படுத்த முடியும். என்னுடைய ஒரு தொடர்புக்கு நான் ஒரு விஷயத்தை பேசலாம், ஒரு கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு விஷயத்தை சொல்லலாம் கேட்கலாம். அதனால் எனக்கு பெரிய லெவலில் ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவே ஒருத்தருக்கு வந்து துலா லக்னமாக ஒரு துலா, இப்போ ஐபோன் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, யாரே மேசராசி மேசலாம் ஏஎல்பி போனால் அவர் ஐபோன் யூஸ் பண்ணார்னு வச்சுங்களேன், அவர் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிவிடுவார் டக்குன்னு. ஓ, ஏஎல்பி மேஷ லக்னத்தில் அவங்க ஐஃபோனை பயன்படுத்தினா அவங்களுக்கு யோகமான விஷயமா இருக்கும், யோகமான விஷயமா இருக்கும். எதிர்பாராத திடீர்னு யோகம் வரும். ஆனால் பணம் வர்றது டைட்டாக இருந்தால் கூட, ஆனால் அந்த விஷயம் டக் டக்குன்னு நடக்கும். அந்த விஷயம் நான் ஃபோன் அடித்து ரெண்டு தடவை எடுக்க மாட்டார், மூணாவது தடவை எடுப்பார். ஆனால் அப்படி கிடையாது, இந்த ரிஷபல இந்த துலா லக்னம் டக்குன்னு ஃபோன் அடித்த உடனே அதை உடனே இந்த மேஷ லக்னம் எடுக்கும், அந்த விஷயம் நடக்கும். இப்போ 12 ராசி அப்படியே சொல்லலாம். உதாரணம் மொபைல் வந்து சாம்சங் ஃபோனே வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு, மற்ற அடுத்தடுத்த ஒர்க் பண்ணுங்க வரும். மேஷ லக்னத்துக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமானா அதில் வந்து 50-50 தான். இந்த ரிஷப லக்னக்காரர்கள் கண்டிப்பாக இந்த சாம்சங் ஃபோன் வந்து விரயமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் உடஞ்சிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு மொபைலில் ஏதாவது ஒரு பேசுகிறதெல்லாம் ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு 2 விரயமாயிடும். இப்போ ஒரு பொதுவான விஷயத்தில் விரயமாக வருது, நான் இந்த பொருளை வாங்க போனேன், அதால் வந்து நெட்டு கட்டணிச்சு, அதில் எனக்கு 100-200 ஏதோ ஒரு விஷயம் இந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுவே இந்த மிதுன லக்னம் இருக்குது பாருங்கள், ஏஎல்பி மிதுனமாக இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பணம், பேர், புகழ், செல்வாக்கு. இப்போ அவங்க அரசியல்வாதி, இப்போ நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கேன், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்குது, அவங்க சாம்சங் யூஸ் பண்ணணும். ஓ, அந்த 10 காலம் சாம்சங் எப்படின்னா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நடக்குங்க, பணமாக வரும், பேராக வரும், புகழாக வரும், செல்வாக்காக வரும், அதிகாரமாக வரும், ஆனந்தமாக வரும். அப்போ அரசியலுக்கு வரவங்கெல்லாம் இப்போது சாம்சங் மிதுன லக்னம், ஏஎல்பி மிதுன லக்னம் இருந்து சாம்சங் யூஸ் பண்ணால் அரசியலில் ஒரு பெரிய வளர்ச்சி காணலாம். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு லக்னமும் பார்த்து ரொம்பது கடைசியாக வருவோம். மறுபடியும் ஒரு தடவை கடக லக்னம், கடக லக்னம் வந்துச்சுனாலே இந்த 10 காலம் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணால் கடன் தான். ஏதாவது ஒரு போட்டு ஒரு ப்ரெஷர், ஏன்டா இந்த ஃபோன் எடுக்கிறோம், இந்த ஃபோன் எடுத்தால் என்ன யார் எதுனா சொல்லுவாங்களோ, ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு எல்லாமே உங்கள்கிட்ட வந்து தட்டி பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இருக்கும் எல்லாத்தையும். எனக்கு அதை சொல்லி விடுங்களேன் அப்படிம்பா. இந்த சிம்ம லக்னம் சூப்பராக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு ஃபோன் 100 ஃபோன் வரும், ஆனால் 1 பிரயோஜனப்படாது. எப்படி 1 பிரயோஜனம்? ஏன்னா அது வந்து எப்பயுமே வந்து பேருக்கு மட்டும்தான் சிம்ம லக்னம். சார் சாம்சங் ஃபோனு தான் சார் சூப்பராக இருக்கே சார், மேசராசி சூப்பராக 9 வீடு தானே அப்படின்னா, 9 வீடு நீங்கள் நல்லா குருமாராக இருக்கலாம், அவ்வளோதான், 1 வருமானத்து வழி கிடையாது. சரி, கன்னி லக்னம், கன்னி லக்னம் வந்து சாம்சங் ஃபோனு கையில் வச்சுக்க மாட்டாங்க, ஆனால் சல்ல ஜாக்பாட் வருமானம், ஆனால் யூஸ் பண்ணவே முடியாது, கொடுத்துருவாங்க, கீழே போட்டுருவாங்க, உடஞ்சிரும், இல்லை எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனால் வந்து அவங்க பயன்படுத்தினா லாபத்தை கொடுக்கும், ஆனால் பெரிய ப்ரெஷரையும் பிரச்சனையும் கொடுக்கும். துலா லக்னம், துலா லக்னம் வந்து இப்போ சாம்சங் ஃபோன் வச்சுக்கலாம், ஆனால் வருமானம் எப்படி வருந்துருமான்னு டெய்லி பிச்சு 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 பிடுங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி வரும். விருச்சிக லக்னம் பார்த்தீங்கன்னா வர்றது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வெறும் ராங்காள் பிரச்சனை, அப்படி இப்படி எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆனால் அந்த துலா லக்னக்காரர்கள் பயன்படுத்தலாம் சாம்சங் ஃபோனை. இந்த விருச்சிக லக்னம் பயன்படுத்தினாலே கொஞ்சம் போராட்டம் தான். அதேமாரி இந்த தனுசு லக்னம் இருக்கு பாருங்க, அவங்க தான் பயன்படுத்தணும் சாம்சங். சாம்சங் சூப்பராக இருக்கும், அவங்க சொல்கிறது, பேசுறது, கேட்கறது, நிற்கிறது, நடக்கிறது, அவங்க பணம் வரணும்னா வரும், ஃபோன் அடித்தாங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்கும். இதை செஞ்சு பார்த்தா தெரியுங்க, அதை எல்லார்ட்டையும் சாம்சங் மொபைல் இருக்கும், ஏஎல்பி என்ன லக்னம்னு தெரியும், கூகுள் ப்ளே ஸ்டோரில் சாஃப்ட்வேர் டேட்டா பர்த் டைம் ஒர்த்து போட்டால் தெரிஞ்சிடும், அப்போ ஆட்டோமேட்டிக் போட்டு போக வேண்டியதானே. நல்ல குழு தான் உண்மையில் இது. அப்போ பயன்படுத்தி பார்த்தா தானே தெரியும். இப்போ மகர லக்னம்,
மகர லக்னம் தொழில் நல்லாயிருக்கும், சாம்சங் போனால். கும்ப லக்னம் சூப்பராக இருக்கும், சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக போய் சேரும். மீன லக்னம் வருமானத்துக்குடையது சாம்சங் போனது தான். அதேமாரி மேஷ லக்னத்துக்கு தான் நம்ம ஜாதகர் வந்து 50-50 சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா ஃபோனுக்கும் சொல்லணும். உதாரணத்துக்கு சிம்ம லக்னம்னு வச்சுங்க, இப்போ ஒரு ஐஃபோன் பயன்படுத்துகிறேன். ஐஃபோன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று துலா லக்னமாக இருக்கும், 3-11 வந்துடும், யோகத்தை கொடுத்துரும். ஓ ஓகே ஓகே ஓகே. அதே சிம்ம லக்னங்கள் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்கிறது யாருன்னா மிதனம். அது புதனோட வீடாக போய்டும். பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு 11 வீடே மிதனமாக போய்டும், ஐஃபோன் பயன்படுத்த முடியும். 3-11 ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. அப்போ அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து உதாரணம் விவோ, விவோ வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகமாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸு மேஷம் துலாமாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று நல்லதும் இருக்கும், ஒன்று கெட்டதும் இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ரெண்டு ஃபோனை பயன்படுத்துகிறவங்க, இப்போ விவோவையும் சாம்சங்கையும் பயன்படுத்தினா அவங்க பிரச்சனை இருக்கும். ஓ அதுலேயும் முரண்படும், அதுலேயும் முரண்படும். இப்போ பேர் பொருத்தம் அப்படி தானே பார்க்குறாங்க, இப்போ கல்யாணத்து பேர் பொருத்தம் பார்க்குறோம்ல. ஆமாம். அப்போ விவோக்கும் சாம்சங்கும் பொருத்தருக்குமோ இருக்காது. அப்போ இனிமேல் ஃபியூச்சரில் மொபைல் வாங்கும்போது நீங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வாங்கினா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படி தான் வாங்க, அப்படி தான் இருக்கும் கையில். உங்கள் கையில் ஒரு பொருள் வந்தோடனே இன்னொரு ஃபோன் உடஞ்சி போடும். நீங்கள் நிறைய ஃபோன் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோனை 10 வருஷமாக வச்சுருந்தேன், புதுசாக அந்த மொபைல் வாங்கினா இன்றைக்கே கீழே விழுந்துட்டு. நீ பார்க்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அன்றாத வாழ்விலும் ஏஎல்பி ரொம்ப தொடர்பு அதிகமாக இருக்குது, நிறையா இருக்குது. இது வந்து நியூமராலஜியில் நம்ம எண்ணியல் நீங்கள் போட்டாலாக வரப்போது, நான் போட்டாலாக வரப்போது. பேர் பேர் ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் பதிவு பண்ணாலும் அதே தான், நான் பதிவு பண்ணாலும் அதே தானே. பட் ஏஎல்பி லக்ன முறையில் தான் சொல்கிறேன். ஏஎல்பி லக்னம் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோ, அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். லக்ன முறை தெரிஞ்சால் அந்த இந்த காலகட்டத்துக்கு மாதிரி நீங்கள் அந்த மொபைலுக்கு நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற கம்பெனியாக. 10 வருஷத்துக்கு மொபைல் வச்சுக்க போகிறது இல்லை யாரும். ஆமாம். 10 வருஷத்துக்கு எப்படியாச்சும் ஒன்று மாற்ற போகிறீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு மேலே மாற்றும் போது இதை ஒரு தடவை பார்த்துங்க. அப்போ பொதுவாக எந்தெந்த மாதிரி சராசரி மக்கள், நடுத்தர மக்களே இப்போ ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, சின்ன விஷயமாக கொஞ்சம் வாங்குவாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வாங்கினா யோகமாக இருக்கும்? ஒரு ஏஎல்பி லக்ன பிரகாரமே சொல்லுங்கள், எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடுத்தர மக்கள் பயன்படுத்தினா அவங்க ரொம்ப வாழ்க்கை கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல, இது பெரிய விஷயம். நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு லக்னத்தை சொல்லி சொல்லுங்கள். உதாரணத்துக்கு இப்போ உதாரணமாக வந்து ஏதாவது ஒரு நட்சத்திர புள்ளி சொல்லி சொன்னீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உதாரணமாக வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கள். மிரிசி நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா? மிரிசி 1, 2, 3, 4 நாலாம் பாதம் வச்சு. நாலாம் பாதம் மிரிசி 4 வீட்டில் இடத்துல ஒரு முதலீடு போடுங்க, இல்லைன்னா விரயமாயிடும். ஹாஸ்பிட்டல் செலவு உண்டு. ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தீங்கன்னா 15,000-40,000 செலவு உண்டியா? இந்த 15,000-40,000 நீங்கள் என்ன பொருள் வாங்க முடியும்னு பாருங்கள். அந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. அப்போ அந்த தொகையை நம்ம இந்த ஈடு கட்டலாம், அவ்வளோதான். இல்லை இப்போ ஆனால் நடக்கிறது நடக்கும். நீங்கள் 40,000 இழப்புன்னா இழப்பு தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் பொருளாக மாற்ற போகிறீங்களா, விரையாமல் பண்ண போகிறீங்களா?